எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி வந்து நம்ம ஒரு டிஃபன் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். இது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. பாயசத்துக்கு போகிற சேமியாவும் சம்பா ரவையும் வச்சு ஒரு சேமியா கிச்சடி பண்ண போகிறோங்க. அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ கிச்சடி எப்படி பண்ணுறோன்னு பார்த்துடலாங்க. இப்போ வந்து நம்ம கிச்சடியில் வந்துங்க நம்ம காய்களாக சேர்த்துக்க போகிறோங்க. நான் வந்து இன்றைக்கி வந்து கேரட்டு பீன்ஸும் சேர்த்துக்க போகிறேன். பச்சைப்பட்டாணியெல்லாம் சேர்த்து சமைக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ சம்பாரவை சேமியா கிச்சடிக்கு தேவையான பொருளெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இது நார்மல் நம்ம சேமியா கிடையாதுங்க, நம்ம பாயசத்துக்கு போடுவோம் இல்லைங்களா அந்த சேமியா, அதுதான் நல்லாயிருக்குங்க. இது வந்து சம்பாரவைங்க. இப்போ சம்பாரவை சேமியா கிச்சடிக்கு வேணுங்கிற பொருளெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சாச்சுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிற சேமியா இருக்குது இல்லைங்களா, இதை வந்து நல்லா பொடிச்சு எடுத்துக்கலாங்க. ஒரு இந்த அளவுக்கு சின்ன சின்ன ஒரு இன்ச்சுக்கு வர மாதிரி பொடிச்சு எடுத்துக்கலாங்க. பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு பொடிச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ சம்பாரவக்குள்ள வந்துங்க உடச்ச சேமியாவை மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரிங்க ரவையும் சேமியாவும் கலக்கலாங்க. கலக்கிட்டு டம்ளரில் அளந்து எடுத்துக்கலாங்க தண்ணி அளவுக்காக. இப்போ நம்ம எப்படி இங்கே நார்மலாக ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி அளவு வைக்கிறோமே அதே மாதிரி தானே இருக்குமே. இப்போ ஒரு இது எத்தனை டம்ளர் இருக்குதோ அதுக்கு வந்து ஒன்றுக்கு ரெண்டாக தண்ணி அளவு எடுத்துக்கலாங்க. இப்போ 2¼ டம்ளர் இருக்குதுங்க, நம்ம அதுக்கு தகுந்தபடி தண்ணி அளவு வந்து வச்சுக்கலாங்க. இப்போ 1/4 கிலோ சம்பா ரவையும் 2 பாக்கெட் வந்து 10 ரூபா பாக்கெட்டு 2 பாக்கெட்டு சேமியாவும் நான் வாங்கிட்டுருக்கேங்க. இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி பாக்கில 2¼ டம்ளர் வருதுங்க அளவு. இப்போ வந்து கிச்சடி பண்ண ஆரம்பிச்சிடலாங்க. இப்போ வந்து ஆயில் சேர்த்துக்கலாங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சுங்க, கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடிச்சிச்சுங்க, கடலைப்பருப்பும் வெள்ளை உளுந்து சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பும் உளுந்து செவந்துருச்சுங்க. அடுத்து வந்து பீன்ஸ் சேர்த்துக்கலாங்க. அடுத்து வந்து நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. அடுத்து வந்து கேரட் சேர்த்துக்கலாங்க. அடுத்து வந்து பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க. அடுத்து வந்து இஞ்சி சேர்த்துக்கலாங்க. இஞ்சி கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். அடுத்து வந்து தக்காளி சேர்த்துக்கலாங்க. தக்காளி காய் வந்து நல்லா வணங்கிருச்சுங்க. இப்போ வந்து தண்ணி எப்படின்னா 1 டம்ளருக்கு 2 டம்ளருங்க அளவுங்க. 1 டம்ளர் ரவினா 2 டம்ளர் தண்ணிங்க, அந்த அளவு தான் எடுத்துருக்குது. தண்ணி ஊற்றிக்கலாங்க. கிச்சடிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ தண்ணி வந்து நல்லா கொதிக்கிட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம ரவையும் சேமியாக உள்ளே சேர்த்துக்கலாங்க. இப்போ வந்துங்க தண்ணி வந்து நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ வந்து நம்ம ரவையும் சேமியாவும் உள்ளே சேர்த்துக்கலாங்க. இப்போ நல்லா ரவையும் சேமியாக வெந்து சுண்டி வந்ததுன்னா அப்படியே கிச்சடி சூப்பராக மணக்க கிச்சடி ரெடி ஆயிருங்க. நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடையில். பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் நல்லா வத்திருச்சுங்க. அடுத்து வந்து மல்லித்தலையும் 1 ஸ்பூன் நெய்யும் ஊற்றிக்கலாங்க. அப்போ வந்து டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நெய்ங்க, நெய் வந்து ஆப்ஷனல் தானுங்க, வேணுன்னா சேர்த்துக்கலாம். கூடவே மல்லித்தலையும் சேர்த்துக்கலாங்க. இப்போ வந்து நல்லா கலக்கலாம். இப்போ நல்லா கலக்கி விட்டுங்க. அப்படியே சிம்மில் வச்சு 1-2 நிமிஷம் விட்டோம்னா அப்படியே சூப்பராக ரெடி ஆயிருங்க கிச்சடி. பார்த்திங்கன்னா பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குதுங்க. குழந்தைகளும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம சாப்பிட்றக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுங்க. எங்கம்மா இந்த கிச்சடி வந்து எங்கள் வீட்டுக்காரோட ஸ்பெஷலுங்க. அவர் தான் நல்லா சமைப்பார். தண்ணியெல்லாம் வத்துனதுக்கப்புறம் நல்லா கலக்கி விட்டுங்க. சிம்மில் வச்சுட்டுங்க கிச்சடியை. இப்போ வந்து கலரி பாத்திரலாங்க. சூப்பராக கிச்சடி ரெடி ஆகியிருக்குங்க.
பார்த்தீங்கன்னா கிச்சடி எப்படி கிவுன்னு வருங்க. அப்பா ஒன்றுக்குன்னு ஒட்டாமல் சூப்பராக இருக்குது. இது எவ்வளோ கலர்ஃபுல்லாகவும் இருக்குதுன்னு வருங்க. இந்த நெய்யெல்லாம் சேர்த்து நெய் மணமெல்லாம் நல்லா சூப்பராக வருதுங்க. இப்போ வந்துங்க சூப்பராக கிச்சடி ரெடி ஆயிடுச்சுங்க. இறக்கி வச்சு சாப்பிட்றலாங்க. இப்போ சூப்பராங்க சம்பாரவா சேமியா கிச்சடி ரெடி ஆயிடுச்சுங்க. டேஸ்ட் பண்ணிடலாங்க. பார்த்திங்கன்னா நல்லா பொழு பொழுன்னு இருக்குது. ஒன்றோட ஒன்று ஒட்டாங்க. இப்போ சூப்பராக கிச்சடி ரெடி ஆயிடுச்சுங்க. பார்த்தீங்கன்னா நெய்யெல்லாம் ஊற்ற நல்லா மணங்க. அப்படியே நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. என்னோட கண்ணாடி வேறு உடஞ்சி வச்சு கண்ணுக்கே இப்போ கை போகுது. கண்ணாடிக்கு தள்ளி தள்ளி பழக்கமாயிடுச்சுங்க. இந்த நல்லா டேஸ்ட்டாக இருக்குதுங்க. அந்த சேமியாவும் கலந்துருக்கு, அந்த காய்கள்லாம் சேர்ந்துருக்கு, ரொம்ப நல்லா இருக்குது. இது வந்து எங்கள் வீட்டில் அடிக்க ஒருக்க செய்கிற ஒரு ரெசிபி. இது எங்கள் வீட்டுக்கார செஞ்சார்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். சொல்லுங்க மாமா. நாங்கள் அடிக்கடி செய்யக்கூடிய ரெசிபிங்க. வீட்டில் வந்து நான் தான் செய்வேன் அந்த ரெசிபியை. இன்னைக்கு வீடியோ நான் தான் இடத்துல பண்ணலான்னு இருந்தேன். அதுக்குள்ள கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டார். நம்ம வந்துங்க ஒவ்வொரு வாய்க்கும் அந்த காய் கடிப்படையெல்லாம் அவ்வளோ நல்லா இருக்குதுங்க. காலையில் டிஃபனுக்கோ இல்லை நைட்டுக்கோ செஞ்சு சாப்பிடல ரொம்ப நல்லா இருக்குங்க. வித்தியாசமாகவும் இருக்குது. ஒரு சட்னியாக குருமாவோ சாம்பார் எது நம்ம இருந்தாலும் ஊற்றி வச்சு சாப்பிடல ரொம்ப நல்லா இருக்குங்க. ஆமாம் நீங்கள் இது ரொம்ப நல்லா ரெசிபிங்க. ரொம்ப நாளாக போடலான் இருந்தேன், போட முடியலிங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேர்த்துக்கு இந்த ரெசிபி நிறைய பேர்த்துக்கு இந்த ரெசிபி வந்து வீட்டில் அடிக்கிறக்கா செஞ்சுட்டு இருப்பீங்க. இது வந்து தெரியாதவங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூங்க. நம்ம வந்துங்க முக்கால்வாசி வந்து சம்பார் ஆயில் தான் காய் போட்டு நம்ம சமைப்போங்க. ஆனால் வந்து சேமியா வந்து அதிகமாக போட மாட்டோங்க. அதை நம்ம எப்பவும் யூஸ் பண்ணுற சேமியா போட்டால் குழஞ்சிருங்க. இந்த சேமியா போடையில் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சேமியா வந்துங்க பாயாசத்துக்கு போகிற சேமியாவும் சம்பார் ஆயிலும் சேர்த்து சமைக்கிறது தான் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஒரு டைம் நீங்களும் வாங்கி சமைச்சு பாருங்கள். ஒளி உனக்கு சேமியா பிடிச்சிருக்கா? அது கூட மாட்டேங்குது.